toes till I get up. தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்ப டாப் டி சிக்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பார்த்திபன். என்னடா இவன் இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போடாமலே இருக்கான் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. திரும்பி நான் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் நம்ம வேறு லெவலில் கொண்டு போகிறோம். ஒரு நியூ சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, ஸ்டேரிங் வீல் வாங்கியாச்சு, எக்கச்சக்க அப்டேட் நம்ம சேனலில் வந்துருச்சு. எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் பட்டன், ஐ மீன் லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஸ்டேரிங்கோட ஃபுல் ரிவ்யூ அந்த அன்பாக்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். யாராச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி, சரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஸ்டேரிங் வீலை, ஓகேங்களா? இப்போ நான் வந்து நியூ சேனல்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம டாப் டி சிக்ஸ் தமிழ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூக்காகவே க்ரியேட் பண்ணது அந்த யூடியூப் சேனல், ஓகேங்களா? அதில் வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து அப்படியே என் பை எண்டாக நம்ம சேனலில் போட்டிருந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு வீடியோலாம் இனிமேல் அதில் வந்துடும், ஓகேங்களா? அந்த வீடியோக்கு வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு வந்துடும், ஓகேங்களா? அப்படியே ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரில் எப்படி மேப் மாற்றுறது, எப்படி பஸ்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த சேனல்ல நான் திரும்பி போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். அந்த சேனலே நீங்கள் வந்து ஆதரித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை ஆதரித்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோ போடலை, இருந்தாலும் நம்ம டெலிகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், கமெண்ட் யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கமெண்ட்டாக என்ன சொல்கிறது, உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் என்னால் ரீப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு, அதனால தான் என்னால் ரீப்ளை பண்ண முடியலை. டைம்லாம் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால் என்னால் உங்களுக்கு ரீப்ளை பண்ண முடியல, எதுவும் இது பண்ண முடியல. இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக அந்த சேனலில் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வந்துடும், இந்த சேனலில் பஸ் சிமுலேட்டர் இந்த நேசியா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த சேனலில் ஒரு வீடியோ, இந்த சேனலில் ஒரு வீடியோ அப்படின்னு மாறி மாறி எப்படி இருந்தாலும் நம்ம சேனல் ரெண்டு சேனல்லையும் வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக வரும், ஓகேங்களா? அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு லிங்காகவே இருக்கும், டாப் 56 தமிழ் 2.0, ஓகேங்களா? இனிமேல் நம்ம 2.0 ஆகிட்டோம். நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிறோம், ஓகேங்களா? இந்த சேனலை ஆதரித்த எல்லாருத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 63,000 சப்ஸ்கிரைபர் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் நினச்சது வந்து 1000 ஒரு 1500 அந்த ரேஞ்சு தான் நான் வருவேன்னு நினச்சேன். பட் வந்து என் எய்மையே ஹை லெவலில் கொண்டு போச்சது எல்லாருமே நீங்கள் தான். ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதே மாதிரி அந்த யூடியூப் சேனல்லையும் போய் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனல்லையும் இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரும் பஸ் சிமுலேட்டரும் போட்டுட்ருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடுவாங்க. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து பஸ் சிமுலேட்டர் தினேஷ்காவுக்கு டாப் 56 தமிழ் இருக்கும். எப்போவுமே டாப் 56 தமிழ் 2.0 வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர், இது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக பண்ணிட்டேன். இனிமேல் அதில் வந்து ஹீரோ ட்ரக்காக லைவ் வரும், நம்ம தொடர்ந்து டெய்லியும் கூட லைவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஒன் டே டு ஒன் டே வந்து அதில் லைவ் வரும். டாப் 56 தமிழில் வந்து பிஎஸ்எஸ் ஐடியில் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் வரும். ஃபேஸ்புக் பேஜ் இன்னும் லைக் பண்ணலன்னா ஃபேஸ்புக் பேஜ் தெரிஞ்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜு, டாப் 56 தமிழ் தான். அதை போய் டக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நான் டக்கு டக்குன்னு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறனால நான் அதில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளே லைவ் கொடுப்பேன். டக்கு நீங்கள் வந்து என்னோடய ஜாயின் பண்ணி நீ விளாடலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆன்லைன் கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணிட்டேன். கீழே வந்து ஸ்க்ரூ நட்டு மாதிரி போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸ்க்ரூ நட் மாதிரி போட்டாச்சு. ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அது அமுக்கிடுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? கீழே வந்து ஸ்டேரிங் ஆக்சிலேட்டரு பிரேக் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ஒயர் இருக்குது, அதை நான் காமிச்சிருந்தேன். அதே மாதிரியே அந்த ஒயர் வந்து எங்கே கனெக்ட் பண்ணால் நான் காமிச்ச மாதிரி தான். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு நம்ம வந்து ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் ஒயர் வந்து இந்த ஸ்டேரிங்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்டேரிங் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு நம்பர் ஒரு பட்டன் இருக்குது. என்ன பட்டன் கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷன் வச்சுக்கிறோமா இல்லை பிசி வச்சுருக்கோமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பிசி தான் நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து என் டிவி ஸ்மார்ட் டிவியில் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதை வச்சு இப்போ வந்து நம்ம இனிமேல் ப்ளே பண்ணுறது தான் பாக்கி இருக்கு. நான் வந்து செக் பண்ணுறேன், பார்த்துட்டு சொல்கிறேன்.